ரீசெண்டாக போன அமேசான் சேலில் நான் ஐஃபோன் 1164 GB வாங்கியிருந்தேன். 46,000 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் போய் 46,000 ருபீஸ்க்கு இது வேர்த்தா? இப்போதைக்கு ஐஃபோன் 11 வாங்கலாமா இல்லை ஐஃபோன் 12 வாங்கலாமா? அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். கடந்த 2 வாரமாக நான் ஐஃபோன் 11 என்னோடய ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் 6S யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலிருந்து இங்கே வந்தது வந்து ஒரு பெரிய அப்கிரேட்னே நான் சொல்லுவேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு போயிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஐஃபோன் 1164 GB வேரியன்ட் இருக்குது. ஸோ இதை சைடில் வச்சுலாம் நான் வாங்கினது க்ரீன் கலர். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஓ, இது அமேசானில் வாங்கினால இது வந்து ஓல்டு மாடல். இது இதோட MRP பார்த்தீங்கன்னா 68,300 ருபீஸ் தான். இதில் வந்து ஒரு 5 வாட் சார்ஜர், அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள், அப்புறம் ஆப்பிளோட இயர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து ஆப்பிள் வெப்சைட்டில் இப்போ வாங்கினாலோ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு அமேசானில் வாங்கினாலோ நியூ ஸ்டாக் தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒயர் மட்டும் தான் கொடுப்போம். அது வந்து டைப் சி டு லைட்னிங் போட்டிருக்க ஒயர். அப்படி வரதுனால நீங்கள் ஆப்வியஸாக ஒரு 1900 ருபீஸ் கொடுத்து 20 வாட் சார்ஜர் வாங்கி தான் ஆகணும். 20 வாட் சார்ஜர் வாங்கினீங்கன்னா அது ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகும், 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். அது பாக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. நம்ம ஃபோனோட ஃபர்ஸ்ட் பார்ட் டிசைனுக்கு போயிடுவோம். டிசைனுன்னு சொல்லும் போது கையில் ஹோல்ட் பண்ணும் போதே ஃபோன் லைட்டாக பல்கியாக தான் இருக்குது. 6S யூஸ் பண்ணிட்டு இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பல்கியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் பல்கியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் இந்த கர்வ்டு எஜஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் எஜஸ் வந்துருச்சு 5S இருந்த மாதிரி. ஸோ கர்வ்டு எஜஸ் இருக்கனால ஃபோன் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு ஃபேஸ் ஐடிக்கு தேவையான சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டச் ஐடி கிடையாது, ஃபேஸ் ஐடி மட்டும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் அப், ஒரு வால்யூம் டவுன், அதுக்கப்புறம் மியூட் போடுறதுக்கு, அதான் சைலண்ட் போடுறதுக்கு அப்படின்ற ஸ்விட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது இங்கே பவர் பட்டனாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஐஃபோன் 6S அது பவர் பட்டன் தான். நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணோன்னா வால்யூம் டவுன் ப்ளஸ் பவர் கிளிக் பண்ணால் தான் டர்ன் ஆஃப் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே சம சரவுண்ட் சிஸ்டம் ஆடியோ மாதிரி தான் இருக்குது. இப்போது மேலே கீழே எல்லா இடத்துலேருந்து சவுண்ட் வருது. ஃபோன் வந்து கையில் ஹோல்ட் பண்ணும்போது ப்ரீமியமாக இருக்குது. பட் இந்த பின்னாடியும் முன்னாடியே கிளாஸ் கொடுத்துருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து நிறைய பிடிச்சிக்குதுன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ். அந்த கிளாஸில் உங்களுக்கு சைடில் வந்து ரொம்ப 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 பெரிய பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் 12 இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி 11 ப்ரோ இல்லை 12 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பெரிய பெசல்ஸ் வரல. அது ரொம்பவே அந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த பெசலுக்கும் இருக்கிற சைஸ் வந்து பெசல் சைஸ் ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனுக்கும் அந்த எஜ்ஜுக்கும் இருக்கிற சைடு வந்து ரொம்ப கம்மின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பெருசாக அந்த சைட்லாம் மேட்டர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஐஃபோன் 11 போதுமானது. மேலே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு பெரிய நாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் பெரிய டிசைன் சேஞ்ச் எதுவும் பண்ணலை. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வைக்கிறது, அது இல்லாமல் இவங்களுக்கு ஃபேஸ் ஐடிக்கு தேவையான சென்சார்ஸ் வைக்கிறது. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா இருட்டில் வச்சு யூஸ் பண்ணாலும் கரெக்டாக வேலை செய்யும். ஸோ அவ்வளோ பெரிய சென்சாரை வந்து உங்களால் வேறு எங்கேயும் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் நாட்ச் கொடுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபேஸ் ஐடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது சொல்லுவேன் எல்லா நேரத்துலையும். பட் மாஸ்க் போட்டிருந்தால் மட்டும் கொஞ்சம் கடுப்பு தான். ஓகே, மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்க நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த க்ரீன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஆல்ரெடி பர்பிள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பர்பிள் கலர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வேணா பாருங்கள். பட் நான் இப்போ அதை ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணல. ஸோ இதை ப்ரைமரி ஃபோனை யூஸ் பண்ணப்போ iOS 14 கலந்து எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்ததாக நம்ம டிஸ்பிளேக்கு போயிடுவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன போல பெரிய கெத்து டிஸ்பிளே கிடையாது. டிஸ்பிளே உங்களுக்கு பெருசாக இதை மட்டும் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த டிஃப்ரென்ஸும் நோட் பண்ண முடியாது. பட் இது கூடவே நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு 12 இல்லை 11 ப்ரோவோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பத்தாவதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சாம்சங் ஃபோன் இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து வரும்போது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இந்த ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. டிஸ்பிளே பற்றி எனக்கு ரொம்ப அக்கறை இல்லை அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஐஃபோன் 11 போகலாம், ஐஃபோன் 12 வேண்டாம்னு சொல்லுவேன். டிஸ்பிளே பற்றி பேசினு இருக்கும்போது மேலே இருக்க நாட்ச்சில் இருக்கிற கேமரா பற்றியும் பேசிடலாம். ஸோ மேலே இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா அவங்க 2 டெப்த் கேமரான்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு 12 MP கேமரா. 12 MP கேமரான்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் பொக்கே அண்ட் டெப்த் கண்ட்ரோல் ஃபோட்டோ, போர்ட்ரேட் மோட் ஃபோட்டோ எல்லாமே எடுக்கலாம்னு சொல்லலாம். போர்ட்ரேட் மோட்னா பின்னாடி லைட்டாக ப்ளர் பண்ணி எடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒரு சூப்பரான கேமரா. வீடியோ கால்ஸ், ஒரு நார்மல் ஃபோட்டோ, ஒரு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எல்லாமே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கேமராக்கு போயிடுவோம். பின்னாடி வந்து இவங்க வந்து XR-லேருந்து அப்கிரேட் பண்ணும்போது இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே வேறு லெவலான கேமரான்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 12 MP அல்ட்ரா வைட் அண்டு ஒரு 12 MP வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அப்பச்சர்னே நான் சொல்லுவேன். அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக போவேன். டே டு டே யூஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிடலாம்.
பார்த்தீங்கன்னா இதில் நைட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டீப் ஃபியூஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு நைட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அது வந்து நைட்டில் எடுத்த மாதிரியே காமிக்காது, ஒரு பகல் எடுத்த மாதிரி காமிக்கும், அவ்வளோ வெளிச்சம் கொடுத்து எடுக்கும். ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டு எல்லாமே நல்லா வருது, வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் வருது. இதை வச்சு நீங்கள் எல்லா டைப்ஸ் ஆஃப் வீடியோவும் எடுக்கலாம், சும்மா நார்மல் பேசிக் வீடியோலாம் இல்லை, இது ஒரு கேமரா லெவல் ப்ரொஃபஷனல் வீடியோவே எடுக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இதோட ப்ராசஸிங் பவர்னு நான் சொல்லுவேன். இதோட ப்ராசஸிங் பவர்னு நம்ம பேசின்னு இருக்கும்போது கண்டிப்பாக A13 பயானிக் சிப்செட்டை பற்றி பேசியே ஆகணும். இந்த வருஷம் வந்திருக்காய் iPhone 12 A14 இருக்குது, பட் இது போன வருஷம் சிப் தான். பட் A13க்கும் A14க்கும் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது, உள்ளே பல ஆப்ரேஷன்ஸ் நடக்கலாம் பட் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்கவே முடியாது. A13 பயானிக் சிப்செட் இருக்கிறதுனால இதில் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் பண்ணினே கேம் விளாடலாம், இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணலாம், இல்லை ஒரு வேறு லெவலான வீடியோ எடுக்கலாம், சைடில் என்ன வேணாலும் பண்ணலாம். இது ரொம்பவே ஃபாஸ்ட்டான சிப். இன்றைக்கி வரைக்கும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ணோம், பத்தாததுக்கு ஒரு பெரிய பெரிய கேம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணோம். நான் அதில் நிறைய கேம்ஸ் விளையாடியிருக்கேன், எல்லாமே சூப்பராக வந்துச்சுன்னே சொல்லுவேன். A14 இதை விட கொஞ்சம் அதிகம்தான், பட் வருஷம் வருஷம் அவங்க சிப்செட் ஏற்றினே தான் போவாங்க, பட் A13 குறைஞ்சது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ A13 பயானிக் சிப்செட் அலாங் வித் iOS 14 ஃபோன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்னாப்பியாக இருக்குது, பண்ண வேண்டிய ப்ராசஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு முடியுது. சார்ஜு எவ்வளோ நேரம் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்தது. நீங்கள் கேம்லாம் எதுவும் விளாட்லண்ணா, கேம் விளாட்னாலும் கிட்டத்தட்ட ஒன் டே முடிஞ்சிருது. பட் நீங்கள் ரொம்ப நேரம் கேம் விளாடுவீங்கன்னா சார்ஜ் போட்டு தான் ஆகணும். பப்ஜி மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்லாம் விளாட்னா சார்ஜ் போட்டு தான் ஆகணும். பட் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் டே அசால்ட்டாக வருதுன்னு நான் சொல்லுவேன். இதில் 3100 mAh கிட்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க, பட் ஒரு தாறுமாறான பேட்டரி ஃபோன் இது தான். இப்போ யார் 12 வாங்குகிறோம், யார் 11 வாங்குகிறான் அப்படின்ற டாப்பிக்கு போகும்போது, நம்ம வந்து 12க்கும் 11க்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 12ல 5G கொடுக்குறாங்க, இதில் 5G இல்லை. 5G இப்போதைக்கும் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் ஒரு 4 வருஷம் ஃபோன் வச்சுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக 12 போய் வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் மெயின். நான் நிறைய வீடியோஸ் தான் பார்ப்பேன், எனக்கு டிஸ்பிளே தான் மேட்டர், அதில் இருக்க பிளாக்ஸ்லாம் நல்லா தெரியணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஓல்ட் டிஸ்பிளே தான் வாங்கணும். ஸோ நீங்கள் 12 போயிடுங்க. அப்படி இல்லைன்றவங்க மட்டும் நீங்கள் 11 வாங்குங்க. காசு ஒரு 50,000 ரூபாய் ஸ்ட்ரிக்டான பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 11 வாங்கிக்கோங்க. இதுவே ஒரு 3 இயர்ஸ்க்கு வரும். 12 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம், பட் அந்த 30,000 வந்து ஒரு பெரிய மார்ஜின் நான் கன்சிடர் பண்ணுறேன். டிஸ்பிளே முக்கியம், அதுக்கப்புறம் வந்து HDRல வீடியோ எடுக்கணும், ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணணும், 15 watts மேக்ஸேஃப் சார்ஜர் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 12 வாங்கலாம். ப்ளஸ் டிசைன் வந்து சிலருக்கு வந்து ரவுண்ட் எஜஸ் பிடிக்காம ஸ்கொயர் எஜஸ் பிடிச்சிருக்கலாம், அவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் 12, கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12 வாங்குங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக போயிட்டு 11 வாங்குங்க, 30,000 ரூபாய் சேவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த காசில் ஐபேட் வாங்குங்க, இல்லை ஆப்பிள் வாட்ச் வாங்குங்க, இன்னொரு ஆப்பிள் கேஜெட் வாங்கி ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் உள்ள வாங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.